பார்த்தீங்கன்னா எனக்கு டீப் கிளீனிங் ஒர்க் இருக்கு. டீப் கிளீனிங் ஒர்க்னா பார்த்தீங்கன்னா வாரத்தில் ஒரு நாள் பண்ணுவாங்க, வீட்லேயும் பண்ணுவாங்க, பெரிய பெரிய ஹோட்டலில் அதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் வந்து எடுத்துப்பாங்க. ஒரு நாள் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக டீப் கிளீன் பண்ணுவாங்க. எங்கள் வீடு பார்த்தீங்கன்னா எல்லா நாளுமே நாங்கள் டீப் கிளீனிங் தான் பண்ணி ஆகணும். அது மாதிரி ஒரு வீடு, ஏன்னா இப்போ டைல்ஸ் போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா, அதனால் கொஞ்சம் சின்ன காரணம் கூட அது ரொம்ப அதிகமாக தெரியுது. அதனால் இன்னைக்கு கொஞ்சம் ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும், கொஞ்சம் வேலைகள் கம்மி. எனக்கு வேறு இன்னைக்கு பார்த்தீங்கன்னா லீவு, அதனால் பார்த்தீங்கன்னா இன்றைக்கி டீப் கிளீனிங் பண்ணலாம் அப்படின்னு இருக்கோம். ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா காலையில் என்னோடய ஒர்க்கெலாம் ஆரம்பிச்சிருக்கோம். இவ்வளோ என்ன பண்ணுறது நம்ம பார்க்கணும், என்ன பண்ணி பார்ப்போம். என்னங்க எங்க கொண்டு போற? சனி போனி, நீ போய் வேலையை பாரு. இல்ல நாங்க வரமாட்டேன். ஓகே, எனக்கு ஒரு சின்ன வேலை இருக்கு. என்ன வேலைனா, இந்த செடி கொஞ்சம் பாத்தீங்கன்னா கொஞ்சம் பெரிய வேலை தான், சின்ன வேலை இல்லை, பெரிய வேலை தான். இந்த செடி பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நடுவுலலாம் பார்த்தீங்கன்னா சென்டராக கொஞ்சம் நல்லா இல்லை, கொஞ்சம் அழுகின மாதிரி இருக்கு. இதை பார்க்கவே இல்லை. இவ்வளோ நேற்று பார்த்து கொஞ்சம் ஆச்சரியமாக அதிர்ச்சி ஆயிடுச்சு. இன்றைக்கி அதை சரி பண்ணோம். அதனால் வந்து இன்றைக்கி ஒரு இடத்துக்கு போகிறோம் நம்ம. நம்ம அதையும் இன்றைக்கி கவர் பண்ணுறேன். இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சுண்டல் வேக வச்சுருக்கோம். இந்த சைட் பார்த்திங்கன்னா அப்படியே பால் இருக்குது. இப்போ இந்த ஸ்டவ்வெல்லாம் பார்த்திங்கன்னா படுநாசனமாக இருக்குது. ஏன்னா கிச்சன் பக்கம் வந்து ஒரு 2 days ஆகிடுச்சு. நாங்கள் சமையல் செஞ்சுட்டு அர்ஜென்ட்டாக சாப்பிட்டுட்டு அப்படி போயிட்டுருந்தோம். ஒரு 2 days பார்த்திங்கன்னா எனக்கு வெளியே ஒர்க் இருந்தது, அதனால் நான் வெளியே போயிட்டுருந்தேன். குளோரி மட்டும் தான் வீட்டில் இருப்பேன். அப்புறம் நான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் என்ன இப்போ பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ காலையில் பார்த்தீங்கன்னா பால் முதல்ல காஞ்சிட்ருக்கு. சுண்டல் ஒரு பக்கம், அதுதான் இன்றைக்கி காலை டிஃபன். டிஃபன் வந்து அதுதான். பால் காஞ்சதுக்கப்புறமா முதல்ல காஃபியை குடிச்சிட்டு அப்புறம் உங்களை மீட் பண்ணுறேன். வீட்டில் பார்த்திங்கன்னா மைதா மாவு கொஞ்சம் மிச்சம் இருந்தது. அது ஒரு மாதமாக இருக்குது, அது வேஸ்ட் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இன்றைக்கி மைதா மாவுலேயும் நம்ம தோசை செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா பண்ணேன். அதனால் ஃபஸ்ட்டு காப்பியை குடிச்சிட்டு அதனால் ஒரு வெங்காயம், ஒரு பச்சை மிளகா, அதை வந்து சின்ன சின்னதாக கட் பண்ணி அதை வந்து பார்த்திங்கன்னா ஒரு கடாயில் போட்டு நல்லா வதக்கிட்டேன். கொஞ்சம் உப்பு போட்டுட்டேன், அதை வந்து வதக்கி வச்சுக்கிட்டேன். வதக்கி வச்சுட்டு நம்ம அந்த மைதா மாவு இருக்குது பார்த்திங்களா, அந்த மைதா மாவை ஒரு பாத்திரத்தில் போட்டு அதில் ஒரு 2 முட்டையை போட்டு அதை வந்து அந்த வதக்கினதை போட்டு மிக்ஸ் பண்ணி ஒரு மாவு மாதிரி ரெடி பண்ணி அதை வச்சு தோசை சுட்டாச்சு. இந்த தோசை வந்து பொதுவாக பார்த்திங்கன்னா எல்லாேருக்கும் தெரியும், அதனால் இது எப்படி பண்ணோம் அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. சும்மா நான் சொல்கிறேன், நான் இப்படி தான் பண்ணேன் அப்படிங்கிறத வந்து உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இது எதுக்கு நாங்கள் இது பண்ணணும்னு பார்த்திங்கன்னா, அன்றைக்கி இந்த டிஃபன் வந்து மூக்கடலை தான் வந்து ஊற வச்சுருந்தோம். அதையும் வச்சுக்கிட்டோம், இதையும் வச்சுக்கிட்டோம். சும்மா ஒரு 2 தோசை சாப்பிட்டு மூக்கடலையை சாப்பிட்டு காலைல டிஃபன் வந்து நாங்கள் முடிச்சிட்டோம். ஏன்னா நான் வந்து இப்போ வெளியே போக வேண்டிய வேலை இருக்குது. உப்பு எல்லாம் சரியாக பார்க்க தான் விதிச்சிருக்கேன். உப்பெல்லாம் சாப்பிட்டு பார்த்துட்டு உப்பு கொஞ்சம் தண்ணி சோடா உப்பு கொஞ்சம் சேர்க்கணும். அதை பார்க்கலாம் எப்படி இருக்குன்னு டேஸ்ட் பார்த்துட்டு. சூப்பராக இருக்கு. அட்சத்து பார்த்தீங்கன்னா அனுபவம் பேப்பர் சாப்பிடலாம், நல்லா இருக்கும். நான் எதிர்பார்க்கல, நான் இது ஒரு சும்மா ட்ரை பண்ணேன். சும்மா பெரிய கண்டுபிடிக்கலாம் இல்லை, ஆல்ரெடி வேறு ஒரு யூடியூப் சேனலை பார்த்தா கற்றுக்கிட்டேன். இதெல்லாம் சொல்கிறதுக்கு ஒன்றும் வெக்கப்படல. நிறைய பேர் வந்து பார்த்திங்கன்னா சொந்தமாக கண்டுபிடிக்கிறாங்க. நம்மளுக்கு அந்தளவுக்கு ஒர்த் இல்லை, ஏன்னா நம்மளுக்கு சமையல் நம்மளோட டிவிஷன் கிடையாது. நம்ம வந்து சமையல் டிவிஷன் கிடையாது, அதனால் நம்மளுக்கு தேவையான யூடியூப் சேனலை பார்த்துக்கலாம். இப்போ அதுதான் யூடியூப் சேனல் நடத்துகிறாங்க, பார்த்துக்கலாம், அவ்வளோ பிரச்சனை இல்லை. எல்லாரும் நாய்க்குட்டி பூனைக்குட்டி அதாவது பறவைகள் அவங்க வீட்டில் வளர்த்தா அதை என்ன கொண்டு போவாங்கன்னா அதுக்கு உரிய இடம் வெட்டினரி அந்த மாதிரி இடத்துல போய், அதுக்கு உடம்பு சரியில்லைனா அதை பயன் சேர்த்துக்க, உடம்பு சரியில்லைன்னா கூட்டு போய் அதை பராமரிக்கிறதுக்கு ஏதாவது பண்ணுவாங்க. அது மாதிரி என்னன்னா நீங்கள் பாருங்க என்னோட செடி போம்போ, இது வந்து நான் 280 ரூபான்னு வாங்கிட்டு வந்தேங்க. என்ன ஆச்சுன்னா நேற்று தான் நிறைய பூச்சி வர ஆரம்பிச்சிச்சு, சின்ன சின்ன பூச்சி. இதில் வந்து இப்படி அழுகி போனதெல்லாம் இருக்குது பார்த்தீங்களா, அதெல்லாம் கிளியர் பண்ணி நான் என்ன பண்ண போகிறேன்னா தண்ணியில் போட்டு வைக்க போகிறது இல்லை, மண்ணிலே வைக்க போகிறேன். நம்ம தெரிஞ்ச அண்ணா ஒருத்தங்க இருக்காங்க, அந்த அண்ணா பேர் பாலாஜி. அவங்க வந்து எங்கள் ஏரியாவிலே ஒரு ஷாப் வச்சுருக்காங்க, கடை. நம்ம தொட்டி அந்த மண் கோக்கனட் இது எல்லாமே அங்கே விற்பாங்க. நான் நேற்று தான் அந்த கடையை பார்த்தேன்,
பார்த்துட்டு இப்போ நான் ஃபோன் பண்ணி கேட்டேன், எனக்கு எப்படியாவது இதோடைய உயிரை மட்டும் காப்பாற்றி தந்துருங்க, செத்ததெல்லாம் செத்து போச்சு. அவர் ஒரு மணிக்கு போட்டு ஒன்று மணி ஒன்று அஞ்சாவது வாங்க ஓடலாம். அது மாதிரி இப்போ என்னுடைய இந்த குழந்தைய என்ன கொண்டு போகணும் குளமா? சரிங்க சரி. இந்த செடியை பார்த்தீங்கன்னா எடுத்துகிட்டு போகும்போது ஒரு கவரில் போட்டு எடுத்துகிட்டு போகிறோம். இதை என்ன பண்ணி எடுத்துகிட்டு வரங்கிறத நீங்கள் பார்க்க போகிறீங்க. அந்த கடை பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு அந்த பர்டிகுலராக அந்த செடிகள் பற்றின ஒரு கடை. நான் ஒரு காட்டுறேன், காட்டணும் போது உங்களுக்கு அது என்ன ஏது எல்லாமே உங்களுக்கு தெரியும், காட்டும் போது தெரியும். இதெல்லாமே தண்ணி ஊத்துறது தானா? ஸ்ப்ரே பண்ணுறது இதெல்லாம் ஸ்ப்ரே, அதுதான் தண்ணி ஊத்துறது. பூ அல்லது இதெல்லாம் அதுக்கு மேலே இருக்கலாம் ஸ்ப்ரே பண்ணலாம். இது ஃபுல்லாகவே தண்ணி ஊத்துறதா? இது என்னது தட்டு மாதிரி இருக்கு? ஓ இது ஆ ஓகே ஓகே. ஆ பத்து ரூபா கடையில் வாங்கி வச்சிடல. ஆமாம் அழுகுனதெல்லாம் எடுத்துட்டு அந்த கட்டையை எடுக்கணும். நான் கொஞ்சம் கட்டை எடுத்தேன், கட்டை எடுத்தா பிரிஞ்சிடும். அது அது என்ன அது இருந்தால் இருக்கட்டும். நல்லா ஏமாத்திட்டாங்க அவங்களுக்கே தெரியல. இப்போ பார்த்தீங்களா மர மாட்டோம்னா இருக்குது வீட்டுக்குள்ளேயே. உங்களுக்கு இது என்னதுண்ணா? எது போடுறோம்? இது வந்து சம்பல் டிசீஸ்லாம் வருதுல்ல, பூச்சி வராமல் இருக்குதா? தண்ணி ஊத்துவிடும். இந்த கடையை பார்த்தோன்னா ஃபுல் ரிவ்யூ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அடுத்தடுத்த வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். ஏன்னா இந்த வீடியோவில் வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் போயிருந்தோம் இங்கே ஒரே ஒரு செடிக்காக. ஃபுல் ரிவ்யூ வந்து வேறு ஒரு வீடியோவில் நாங்கள் காட்டுறோம். இது எப்படி இது ஃப்ளவர்ஸா? இது என்னது ரோஜாவா? பால் சம்பத்தா? பால்சமா? பால்சம். இது வந்து இல்லைக்கா இப்போ நம்ம இதில் பார்க்குறோம் இந்த விதத்தை அதான் கேட்குறேன். இது இந்த பொக்கே எல்லாம் கொடுப்பாங்க அந்த பூ தானே? ஆ இது வந்து இந்த ரோட்டிலலாம் இருக்குமே ஒரு செடி, இதில் இந்த கலர்லாம் வருமா? நித்திய கல்யாணம் இது பேர். இது செம்பருத்தி. இது பெட்டூனியான்னு சொல்லிட்டு எல்லாமே ஆர்னமெண்டல். இது செம்பருத்திக்கெல்லாம் செம்பருத்தி செம்பருத்தி இல்லையா? இது வந்து கனகாம்பரம். எல்லாமே ஆர்னமெண்டல் பிளான் தான் இது. கனகாம்பரம்லாம் கிடையாது. அப்படிங்களா? இது க்ரீப்பர் மாதிரி ஏறும். இது வந்து சன்ஃப்ளவர். இதெல்லாம் இது காய்கறி. இது வந்து குக்கும்பர். இதுதான் தெரியுது. இது எதுவுமே நம்மளுக்கு தெரியல. இதோட தெரியுது. இது வந்து குக்கும்பர் இருக்கு. இது பச்சை மிளகாய். இந்த வீட்டில் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம்ல பச்சை மிளகாய் காஞ்ச மிளகாய்லாம், அதையும் எடுத்து வித போடுறாங்க. அதுக்கு இதுக்கு என்ன டிஃப்ரெண்ட்டு? இது 100% வரும் தானே? அது 100% நம்ப முடியாது. கரெக்ட்.
அது போட்டாலும் ஒரு தக்காளி சீட்ஸ் போட்டாலும் வரும். இது போட்டாலும் இது இதுக்காக ஸ்பெஷலா விதைக்குன்னு விட்டு எடுப்பாங்க. நம்ம சிலது பிஞ்சு அந்த மாதிரியே போட்டுருவோம், சிலது வரும் சிலது வராது. இதெல்லாம் எவ்வளோக்கா? எல்லாம் ரேட்டு ஏதோ ஒரு ஒன்றும் ஆயிட்டத்தை பொறுத்தா பிளாஸ்லாம் 40, இதெல்லாம் 40 ரூபா ஒரு பேக்கு. ஆமாம், வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே 30-20 இருக்கும். இந்த மாதிரி பாக்ஸில் உள்ளதுன்னா 10. இது என்ன இருக்கு? எல்லாம் வெஜிடபிள் சீட்ஸ் எல்லாமே 10 ரூபா. ஓ போட்டிருக்கு. இதெல்லாமே 10 ரூபா அழகா. எல்லா வெஜிடபிள்ஸும் மோஸ்ட்லி இருக்கு. இது என்னது? சோளம் போட்டா வளருமா? பாருமா சோளம் வருது. இதெல்லாமே பீன்ஸு அதில் போட்டுக்கிறது எல்லாமே. நம்ம செடி இப்போ ரெடி ஆயிடுச்சு, வீட்டுக்கு எடுத்து போக வேண்டியதான். இப்போ வந்து நம்மளுக்கு வந்து ஒரு பார்சல் வந்திருக்கு. இதுக்குள்ளே என்ன இருக்குது, அப்புறமா இதுக்குள்ளே என்னென்ன வந்திருக்குன்னு நான் வந்து உங்களுக்கு நெக்ஸ்ட் வீடியோவில் காட்டுறேன். இப்போ இந்த பார்சலில் நான் ஓப்பன் பண்ணி அதுக்கப்புறமா இப்போ வெளியில் போகிறோம், ஒரு ஷாப்பிங் பண்ண போகிறோம். அதெல்லாம் ஷாப்பிங் முடித்த பிறகு அப்படியே ரொட்டீன் வந்து உங்களுக்கு கண்டினியூ ஆகுதா முடியுதான்னு எனக்கே தெரியாது. இப்போ பார்சல் வந்து மட்டும் வந்திருக்கு, இதுக்குள்ளே என்ன இருக்குன்ட்டு நீங்கள் நெக்ஸ்ட் வீடியோவில் தெரிஞ்சுக்கோங்க. இதில் மொத்தம் 3 சேனலுக்கு இருக்குது, 3 சேனல் தனித்தனியாக வீடியோ போடுவாங்க, நீங்கள் பார்த்துக்கோங்க. ஓகே. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா அங்கே வந்து நைட்டி கடைக்கு போயிருந்தோம். நைட்டி வந்து பார்த்திங்கன்னா அந்த கற்று தராங்கன்னு அந்த கடைக்கு போயிருந்தோம். அங்கே 2-3 நைட்டி ஆர்டர் கொடுத்துருந்தோம், அதனால் அதை வாங்கிட்டு வரதுக்காக அங்கே போயிருந்தோம். அங்கும் பார்த்திங்கன்னா இப்போ இது குளோரி இப்போ என்ன பண்ணிட்டுருக்கு போகிற புகை வீட்டெல்லாம் புகை ஆக்கிட்டு இருக்கு. மாவு மாதிரி இது என்னது? சாம்பிராணியா? இந்த கொதி குழம்புல போட்டுருவோம். அப்போ இன்னும் புகை வரும். ஓகேங்க, நாங்கள் வெளியில் போயிட்டு வந்தாலே கண்டிப்பாக புகை போடுவாங்க. எல்லாம் கொரோனாக்கு சானிடைசர் போடுவாங்க, அது போடுவாங்க, எல்லாம் போடுவாங்க. நான் போகையும் போடுவோம். அங்கே பார்த்திங்கன்னா நாங்கள் பர்ச்சேஸ் பண்ண பொருள் இருக்குது, இதில் வந்து நாங்கள் நாளைக்கு வீடியோவில் காட்டுறேன்.
அதான் வீட்டுக்கு தேவையான பொருள் தான் வாங்கி வச்சுருக்கோம். மளிகைச்சாமா ஆமாம் இது நாளைக்கு காட்டுறேன் சரிங்களா. இங்கே எல்லாம் குப்பை இருக்கு அதெல்லாம் நினைக்காதீங்க. பாத்திரத்தை கழுவி காய வச்சுருக்கேன், ஏன்னா அந்த இடம் வந்து சுத்தமாக இருக்கணுங்கிறதுக்காக. அப்புறம் பார்த்திங்கன்னா சாம்பிராணி இடிச்சது பொருள் இருக்குது. எல்லாத்தையும் நான் சொல்லிடுறேன், சொன்னால் தான் தெரியும் என்னடா இது வீடு குப்பையாக இருக்குது. நீங்கள் நினச்சக்கூடாதுல என்னென்ன பொருள் ஏன் இருக்குங்கிறத நான் இனிமேல் சொல்ல போகிறேன். இனிமேல் எங்கேயாவது குப்பையாக இருந்தால் உங்களுக்கு காட்ட மாட்டேன். உங்களுக்கும் நான் வந்து பார்த்திங்கன்னா அங்கே ஒழிச்சு வைக்க போகிறேன். என்ன குளிர ஒழிச்சு வைக்கலாமா? ஒழிச்சு வச்சுருவோம். பாய் பாய்.